கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக தேவன் தந்திருக்க இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே பா ஹல்லேலூயா, நீ ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களை திருப்பி பாராட்டுங்க. எங்களுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா, அப்படியே பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ ராஜா ஆதி ராஜா, கர்த்தா ஆதி கர்த்த, வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் ஆண்டவரே, மகிமை நிறைந்தவரப்பா, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்களுமே மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரபா ஷபா ரபா கராதானா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா இதனால் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வருவதற்கு நீ தந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நேரத்தை கர்த்தாவே நீர் முற்றிலுமாய் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நன்மை செய்கிற தேவன், எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தின தேவன், இந்த ஆராதனை நேரத்தில் எங்கள் மத்தியில் உங்களுடைய மகிமையை விளங்கப்படுங்க. எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன், உண்மை நாங்கள் துதித்து மகிழும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிறவர் அப்பா எங்கள் கர்த்தாவே, அப்பா கண்ணீரை துடைக்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தினை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை நேரத்தை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து கொள்ளும் துதி கணம் மகிமை எல்லாவற்றையும் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். நாம் தொடர்ந்து கர்த்தரை நாம் பாடி துதிக்கும்படிக்காக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்கிற பாடலை நாம் பாடுவோம். தொடர்ந்து தடைகளை உடைத்து அதிசயம் செய்யும் இயேசு நம்போன் நம்மோடு உண்டு, சந்தேகம் வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் என்கிற பாடலையும் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாயிலை திறந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் பெரியவர் அல்லவா? ஹல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்கினவர் அல்லவா? நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். பிசாசனுடைய வல்லமைகளை அழித்து போடுவதற்காகவே வெளிப்பட்ட தேவன் ஹல்லேலூயா. அவரை நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம் துதிப்போம் மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா. பின்பாக நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக, கர்த்தனமை ஏவுகிற காரியங்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் போராடி கருத்தோடு ஆவியில் நிறைந்து ஜெபித்து தொடர்ந்து நாம் வேதத்தை தியானிக்கும்படிக்கு நாம் செல்லுவோம். கர்த்ததாமே நமக்கு நன்மை செய்வாராக. ஸ்தோத்திரம். நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காக நம்முடைய தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும், முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். அந்த வாக்கு தத்தத்தை நாம் முழு நிச்சயமாய் நம்புவதற்கு எப்படி நம்புவது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தருந்த நாளிலே உதவி செய்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 4:21 நாம் வாசிக்கிறோம். ரோமர் 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இங்கே ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை குறித்து பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், அவர் அழைத்த ஒவ்வொருவருக்கும் அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அழைத்திருக்கிறார். நாம் ஒரு நாள் தேவனை அறியாதவர்களாய் இருந்திருப்போம். அந்த நாளிலே தேவனை அறிந்து அவரிடத்தில் வருகிற அன்றைக்கு
அவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தம் ஒன்று உண்டு. ஒருவேளை நீங்கள் ஒருவேளை அநேகர் மறந்து போயிருக்கலாம். அந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எப்படிப்பட்டது? நாம் கண்ணீரோடு போனோம். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே என்று சொல்லியிருப்பார். அவர் என்ன சொன்னார்? ஹல்லேலூயா! அவர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா! அப்படி அவர் வாக்கு தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் என்ன வாக்கு தத்தம் பண்ணினாரோ, யாக்கோபோடு அவர் சொல்லும் பொழுது, நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி சொன்னார். அப்படி சொன்ன அந்த வார்த்தையை, அவர் வாக்கு தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அருமையான பிள்ளைகளே, இங்கு முழு நிச்சயமாய் நம்புகிற ஒரு செயலை குறித்து நாம் வாசிக்கிறோம். எதை நாம் முழு நிச்சயமாய் நம்புவது? தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் எனக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா! இந்த நாளிலே அப்படி நம்பி, அப்படி நம்புகிறவர்கள் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் விசுவாசத்திலே வல்லவர் ஆவார்கள். ஹல்லேலூயா! நாம் இந்த நாளிலே இந்த முழு நிச்சயமாய் நம்புவதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்புகிறவர்கள், நம்பாதவர்கள், நம்புகிறவர்கள் என்ன சொல்லுவார்கள், நம்பாதவர்கள் என்ன செய்வார்கள், நம்புகிறவர்களும் நம்பாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஏன் இவர்கள் நம்புகிறார்கள், ஏன் மற்றவர்கள் நம்பவில்லை என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1:12 நாம் இங்கே வாசிக்கிறோம். அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர் நம்பினவர், தேவனை முற்றிலுமாய் நம்பினவர், தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நம்பி வாழ்ந்தவர். அவர் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே, 2 நிருபத்திலே 1:12 சொல்லுகிறார், இது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். அவருக்கு ஒரு பெரிய நிச்சயம். என்ன நிச்சயம்? இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக போனாலும் நான் வெட்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா! நான் பாடுகளை அனுபவிக்கிறேன், பாடுகள் இருக்கிறது, ஆனால் நான் வெட்கப்பட மாட்டேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர், நான் யாரை விசுவாசிக்கிறேன், யாரை நம்பி போகிறேன் என்பது நான் அறியும், எனக்கு தெரியும், அதை அறிந்திருக்கிறேன். அவரிடத்திலே நான் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தையும் இருக்கிறேன். இது நம்புகிறவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா! பாடுகள் வரும் பொழுது நம்புகிறவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா! பாடுகளுக்கு மத்தியிலே போகும் பொழுது கூட நம்புகிறவர்கள், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நாம் எல்லாரும் சொல்லலாமா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும், எந்த நாள் வரைக்கும், இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் வரைக்கும், இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் வரைக்கும், அவர் வந்து என்னை அவரோடு கூட சேர்த்து கொள்கிற நாள் வரைக்கும் அவர் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். இது நம்புகிறவர்கள், நிச்சயமுள்ளவர்களாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! அங்கே இன்னொரு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவின் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே, யோவான் சுவிசேஷம் 12:37-38 நாம் வாசிக்கிறோம், அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. நாம் அவரை விசுவாசிக்கிறோமா? ஹல்லேலூயா! என் தேவனை விசுவாசிக்கிறேனா? ஹல்லேலூயா!
அவர் சொல்லுகிறார், அங்கே இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதங்களை செய்து காண்பித்தார். குருடனுக்கு பார்வையை கொடுத்தார், செவிடனுக்கு பார்க்கும்படிக்கு செய்தார், சப்பானியை நடக்க பண்ணினார், முட்டவனை எழும்ப பண்ணினார், ஹல்லேலூயா, தீவிரவாதக்காரனை எழும்ப பண்ணினார், பிசாசின் வல்லமைகளிலே சிக்கியிருந்தவர்களை அவர் விடுவித்தார், வியாதியின் வல்லமைகளினால் எப்படிப்பட்டிருந்தவர்களை சுகமாக்கினார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார், எவ்வளவு மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், அவ்வளவு நன்மைகளை செய்தும் இன்னும் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி ஒரு நிலைமை இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அங்கே 38வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், இயேசுவை நாம் விசுவாசியாவிட்டால் அவரை நாம் நம்ப மாட்டோம். ஹல்லேலூயா. அவரை நாம் விசுவாசியாவிட்டால் அவரை நம்ப மாட்டோம். அவர் நான் நம்புகிறவர், நான் விசுவாசிக்கிறவர், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் அவரை அறியாவிட்டால், அவர் தேவாதி தேவன் என்று சொல்லி நாம் அவரை அறியாவிட்டால் நாம் அவரை நம்ப மாட்டோம். ஹல்லேலூயா. அங்கே பவுல அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இங்கேயோ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய தேவன், அவர் பிதாவின் குமாரன், ஒரே பேரான குமாரன் என்பதை விசுவாசியாமல் போய்விட்டார்கள். எனவே அவரை நம்பவில்லை. அதைதான் சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி, முன்னாலேயே சொல்லி வச்சிருக்கிறார், நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்றத யார் விசுவாசிப்பா, யாருக்கு வெளிப்படும், இது ஒரு ஆச்சரியம் அல்லவா. ஹல்லேலூயா. நாம் நம்புகிறவர்களாய் காணப்படுவோமாக. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை இயேசு சொல்கிறார், ஏன் நம்மால் விசுவாசிக்க முடியவில்லை, அதற்கு ஒரு முக்கியமான காரணம். அங்கே யோவான் 5வது அதிகாரம் 44வது வசனத்தில் இயேசு கேட்கிற கேள்வி, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு தேவன் என்னை பார்த்து நல்லவன் சொல்லி சொன்னால் போதும், என் தேவன் என்னை பார்த்து என்னை ஏற்றுக்கொண்டா போதும், என் தேவன் என்னை பார்த்து பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக, இந்த உலகத்தில் அவள் மக்கள்லாம் என்னை புகழணும், மக்கள்லாம் என்னை பெரியவங்கன்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி, இந்த உலகத்தில் மற்றவர்களினாலே ஒருவருக்கொருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஹல்லேலூயா. நாம் விசுவாசியாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், பவுல் தேவனுக்கு பிரியமானதை செய்தால் போதும் என்று சொல்லி மாத்திரம் விரும்பினார். ஹல்லேலூயா. ஆனால் இங்கேயோ இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்தவர்கள், ஓ அந்த ஊரில் இருக்கிற தலைவர் நம்மளை ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா என்று சொல்லி அவர்கள் கவலைப்படுகிறவர்களாக இருந்தபடினாலே அவர்களால் விசுவாசிக்க முடியாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. நாம் நம்புகிறவர்களா நம்பாதவர்களா, விசுவாசம் என்று சொல்லி சொல்லுவது ஹல்லேலூயா. நாம் யாருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோம்? அநேக நேரங்களிலே நாம் தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நம்புவதை காட்டிலும் மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையை நாம் மகா முக்கியம் என்று சொல்லி நாம் நம்புகிறவர்களாக இருப்போமானால், அதை மிகவும் முக்கியமாய் நாம் நினைப்போமானால், நாம் யார் வார்த்தையை நாம் நம்புகிறோம்? ஹல்லேலூயா. இதனால ஒரு பாடல் கூட உண்டு, யார் வார்த்தையை நீ நம்புவாய், கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன் என்கிற அந்த பாடலை கவியை நாம் பாடி, அந்த பல்லவியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம். யார் வார்த்தையை நீ நம்புவாய், கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். யார் வார்த்தையை நீ நம்புவாய், கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். சுகமானேன் நான் அவர் வார்த்தையால், நிரப்பப்பட்டேன் நான் அவர் வார்த்தையால், விடுதலையானே அவர் வார்த்தையால், வெற்றி எனக்கு அவர் வார்த்தையால்.
தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு சுகம் உண்டு. தேவனுடைய வார்த்தையினாலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே நிரப்பப்படுகிறேன். தேவனுடைய வார்த்தையினாலே நான் விடுதலை அடைகிறேன். தேவனுடைய வார்த்தையினாலே நான் வெற்றி அடைகிறேன். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை சொன்னால் அதுபடி எனக்கு நடக்கும் என்று ஒரு முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கை வேண்டியதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொன்னது போல, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல, அவரிடத்தில் நான் வேண்டிக் கொண்டது போல அவர் நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்புகிற ஒரு நம்பிக்கை, அது தேவனுடைய வார்த்தையை நம்புகிறதாய் அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே அப்படிப்பட்ட நம்புகிற நம்பிக்கை, ஹல்லேலூயா, அந்த நம்பிக்கைக்கு முன்பாக காணப்படுகிற அந்த விசுவாசம், அதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது எபிரேயர் 11:2 வாசிக்கிறோம். 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது நான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நான் தேவன் சொன்ன வார்த்தையை நம்புவதில் அது ஒரு உறுதி. அது இன்றைக்கு காணப்படாததாய் காணப்பட்டாலும் அது நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. இப்படி நான் நம்புவதே, நிச்சயமாய் நம்புவதே விசுவாசம். ஹல்லேலூயா. 2 வசனத்திலே வாசிக்கிறோம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நாம் இப்படி முழு நிச்சயமாய் நம்புனா நமக்கு ஒரு சாட்சி உண்டாகும். ஆபிரகாம் கர்த்தரை முழு நிச்சயமாய் நம்பினான். இன்றைக்கும் அவனுடைய சாட்சியை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை இப்படி முழு நிச்சயமாய் நம்புகிறவர்கள் அவர்கள் சாட்சியா இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். நாமும் அதே போல விசுவாசிப்போமாக. இதே போல விசுவாசிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு உதாரணத்தை எடுத்து முழு நிச்சயமாய் நம்புவதற்கு எப்படி நம்பலாங்க? நம்ம சாதாரணமா தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை! அதை கேட்ட உடனே நமக்கு பெரிய நம்பிக்கை வரும். ஹல்லேலூயா. ஆனா அங்க விதைக்கிறவனுடைய ஊமையை சொன்னது போல அந்த வசனம் எவ்வளவு நேரம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்? ஹல்லேலூயா. அது வழியருகே விதைக்கப்பட்ட விதையா, அல்லது கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதையா, முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதையா, நல்ல இடத்திலே விதைக்கப்பட்ட விதையா? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தம் அது அப்படியே தான் இருக்கிறது. அந்த விதையில் ஒரு மாற்றமும் இல்லை. அந்த விதை விழுந்த இடத்திலே மாறுதல் இருக்கிறது. ஹல்லேலூயா. முழு நிச்சயமாய் நம்புவது எப்படி? எப்படி முழு நிச்சயமாய் நம்புவது? இந்த நாளிலே முழு நிச்சயமாய் நம்பத்தக்கதாக ஒரே வார்த்தை தான். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசின வாக்கு தத்தங்கள் உண்டல்லவா, அது அதை முழு நிச்சயமாய் நம்புகிற நம்பிக்கை அது எப்படி வரும் என்று சொல்லி இன்றைக்கு முழு நிச்சயமாய் நம்புவது எப்படி? நாம் வேதத்திலே கிதியோன் என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:7 நாம் இந்த 2 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த கிதியோனுடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே கிதியோன் நற்சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா. அந்த கிதியோனை குறித்து நாம் அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:7 வாசிக்கிறோம். இந்த உதாரணத்தை, அந்த கிதியோனை உதாரணமாக வைத்து நாம் முழு நிச்சயமாய் நம்புவது எப்படி என்று சொல்லி நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்ப முடியும்? ஹல்லேலூயா. முழு நிச்சயமாய் நம்புவது எப்படி நடக்கக்கூடும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:13 நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். நியாயாதிபதிகள் 6:13. அப்பொழுது கிதியோன் அவரிடத்தில் வந்த அந்த கர்த்தருடைய தூதனை நோக்கி, ஆ என் ஆண்டவனே,
கர்த்தரைகளோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே? கர்த்தரைகளை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். அங்கே ஒரு நம்பிக்கை இல்லாத கிதியோ. இங்கே வாசிக்கிறோம், ஓ நீங்க நிறைய பிரசங்கம் பண்ணிருக்கீங்க, பண்றீங்க, தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி, அப்படியே நடக்கும் என்று சொல்லி பிரசங்கம் பண்றீங்க. ஹல்லேலூயா. ஆனா அதெல்லாம் எங்க வாழ்க்கையில காணவே, அது எல்லாம் இல்லையே, அன்றைக்கு சொன்ன அற்புதங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே என்று சொல்லி கிதியோன் கேட்கிறான். ஹல்லேலூயா. அன்றைக்கு சொன்னது போல இன்றைக்கு நடக்கவில்லையே. அவர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனாய் இருப்பாரானால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அங்கே அவன் ஆதங்கத்தோடு, அவன் நம்பிக்கை இழந்து போனவனாக அவனுக்கு விவரித்து சொல்லப்பட்டிருந்தது. அவன் கேட்டிருக்கிறான், தேவனுடைய வல்லமையை குறித்த கேள்விப்பட்டிருக்கிறான், அவர் சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு அந்த கேள்விப்பட்ட அந்த தேவனுடைய வல்லமையை காணுமே என்று சொல்லி அவன் முழு நிச்சயமில்லாதவனாயிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த கிதியோன், ஹல்லேலூயா, அவனுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற, அவனுடைய நாட்டிற்கு விரோதமாய் எழும்பி வருகிற மீதியானியர் என்கிற அந்த வெட்டுக்கிளியை போல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவர்களை, அவருடைய எல்லா விளைச்சலின் பலன்களை எல்லாம் அறுத்து கொண்டு அவர்கள் நாட்டுக்கு போய் விடுகிறார்களே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த மீதியானியரை ஜெயிக்கிற காரியத்தை குறித்து அங்கே நியாயாதிபதிகள் 7:15 சொல்கிறோம், சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். பாருங்கள், நியாயாதிபதிகள் 7:15, கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் அல்லது அதன் அர்த்தத்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியாரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி சொன்னான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவன் உறுதி உள்ளவனாக பேசுகிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னால கர்த்தரே வந்து அவனோடு பேசினார். ஹல்லேலூயா. அவர் பேசும் பொழுது அவன் சொல்கிறான், ஓ அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே, நாங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி கேட்ட அவன் இன்றைக்கு சொல்கிறான், ஏய், நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை, மீதியானுடைய பட்டாளத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி உறுதியோடு சொல்கிறான். எழுந்திருங்கள், போலாம், அவங்களை ஜெயித்து விடலாம் என்று சொல்லி வெற்றி முழக்கத்தோடு அவன் புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி கிதியோன் நிச்சயமில்லாதவனாய் இருந்தவன் இவ்வளவு நிச்சயமுள்ளவனாய் மாறினது எப்படி? ஹல்லேலூயா. இதை வைத்து நாம் ஒரு 4 குறிப்புகளை இந்த நாளிலே வேகமாய் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்ரம். முதலாவதாக, கிதியோனுக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது, அதை அவன் நம்பினான். ஹல்லேலூயா. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, அவர் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, அவர் இருப்பார். கண்ணுக்கு கண்ணு பார்க்கல, ஆனால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியம். இப்படி நாம் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற பாதையில் நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நாம் நம்பின அந்த வார்த்தைக்கு விரோதமான அவிசுவாசமான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அப்படி வருகிற அவிசுவாசத்தை எல்லாம் நாம் நீக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவிசுவாசத்தை நீக்க வேண்டும்.
அவிசுவாசத்தை நாம் நீக்கும் பொழுது நீக்கின பின்பாக அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவிசுவாசம் நீங்கிவிட்டது, எனவே அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியா இந்த நாளிலே இந்த முழு நிச்சயமாய் நம்புவதை குறித்து கர்த்தராமே நமக்கு உதவி செய்வாராக, கற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிதியோனுக்காக கிதியோனிடத்தில் தேவன் பேசும் பொழுது, கர்த்தர் பேசும் பொழுது, அங்கே நியாயாதிபதிகள் 6:14, 15, 16, 17 வசனங்களிலே அங்கே நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6:14, 15, 16, 17 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. நம்ப முடியலை, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியலை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, மீதியானியரை நீ நிச்சயமாய் ஜெயிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவனால் நம்ப முடியவில்லை. அவன் தொடர்ந்து 15 வசனத்தில் சொல்கிறான். அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு, எங்கள் வம்சமே சின்ன வம்சம், அதுலேயும் எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு, மனாசையில் எங்கள் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், நான் ரொம்ப ஜூனியர் மோஸ்டாக இருக்கிறேன்னா எப்படி மீதியானர் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க, அவங்கள எதிர்த்து போராடி நான் எப்படி ஜெயிக்க முடியும் என்று சொல்லி அவன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். ஹல்லேலூயா. நம் மனைய நேரங்களிலே கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை, நான் அல்லவா உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துகிறேன், நான் உன்னை நடத்துவேன், முடிவு பரியந்தான் நடத்துவேன் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நாம் நம்முடைய நிலைமையை சொல்லுகிறோம். நான் எங்கப்பா, என்ன நான் எப்படி செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்ன அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலையை நான் எப்படி செய்ய முடியும்? உங்கள் வீட்டை நீங்கள் தான், உங்கள் வீட்டை பிசாசனுடைய வல்லமைகளிலிருந்து விடுதலையாக்க வேண்டும், நீ புறப்பட்டு போ, நான் அல்லவா உன்னை அனுப்புகிறேன், உங்கள் வீட்டில் பிசாசனுடைய போராட்டங்களிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நான் அல்லவா உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்ல, ஐயோ நானே பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி செய்ய முடியும், நானே பலவிதமான பாவ வல்லமைகளினால் அகப்பட்டு இருக்கிறேன், என்னால் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி ஒருவேளை கேட்கிறது போல இந்த கிதியோனும் கேட்கிறார், நான் சிறியவன். ஹல்லேலூயா. 16 வசனத்தில் வாசிக்கிறார், அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அவங்க லட்சக்கணக்கான மக்களாக இருக்கலாம், நம்ம வீட்டை தாக்கி துன்பப்படுத்துகிற அந்த பிசாசு பயங்கரமானவனாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பாய். ஹல்லேலூயா. இப்பொழுது கிதியோன் கொஞ்சம் யோசித்து பார்க்குறான், இவர் சொல்கிறத நமக்கு முன்னால் நின்றுக்கிட்டு கர்த்தர் சொல்லுகிறாரே, அதை ஏற்றுக்கொள்ளலாமா? இன்னும் அவனுக்கு தெரியாது அது கர்த்தர்னு சொல்லி. அவன், ஐயோ ஒரு பெரியவர் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கூட முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். அவர் கர்த்தர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் பேசுகிறார் என்று சொல்லி இன்னும் புரியலை. அவன் 17 வசனத்தில் சொல்லுகிறான் பாருங்கள், அப்பொழுது கிதியோன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவரே, உண்மையாகவே நீர் என் கையினால் அப்பா எங்கள் வீட்டில் இருக்கிற பிசாசனுடைய வல்லமைகளை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நீர் உதவி செய்வர் என்று சொல்லி அப்பா அது சொல்கிறது நீங்கள் தான் அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆண்டவர் அன்றைக்கு ஒரு அடையாளத்தையும் காட்டினார். ஹல்லேலூயா. அடையாளத்தையும் காட்டினார். தேவன் தான் இதை சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னவுடன் கிதியோன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. சொல்லுகிறவர், நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன்.
ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் பரியந்தம் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நான் அறிவேன். ஹல்லேலூயா. அப்படி அவன் அறிந்து கொண்டான், இன்றைக்கு அறிந்து ஏற்றுக்கொண்டான், தேவன் என் கையினாலே மீதியானியரை இந்த நாட்டை விட்டு துரத்துவார். அதே போல நாம சொல்லலாமா, தேவன் என்னாலே எங்கள் வீட்டில் இருக்கிற பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்கும்படிக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. என் கையினாலே, என் வாயினாலே, என்னாலே ஆண்டவர் அதை செய்து முடிக்கும்படிக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோமாக. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோமாக. ஆபிரகாமுக்கும் இதே போல தேவன் அழைப்பு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அழைப்பை ஆதியாகமம் 12:1-3-4 வசனங்களிலே வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் அதை ஏற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். அவன் அப்படியே தேவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னார், பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லி சொல்லியிருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி சொல்லியிருக்கிறாரு, பேரை பெருமைப்படுத்துவேன் சொல்லி சொல்லியிருக்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரே, அதை ஏற்றுக்கொண்டு அவர் நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி அவன் தன்னுடைய சொந்த இனத்தை சொந்த வீட்டையெல்லாம் விட்டு அவன் புறப்பட்டு வந்தான். ஹல்லேலூயா. அவன் 75 வயது இருக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனக்குள்ள தான் வேலை செய்கிற பொருட்களை மாத்திரம் மந்தையை மாத்திரம் அவன் எடுத்துக்கொண்டு அவன் வந்துவிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்து நிறைவேற்றினார். இதே போல நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் 2வதாக, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்ததற்கு பின்பாக நம்ம இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது. நம்மை நடத்தி அந்த காரியத்தை நம்மை அழைத்தவர் நான் அல்லவா, உன்னை அழைத்தவர் நான் அல்லவா, உனக்கு இதை சொன்னது நான் அல்லவா என்று சொல்லி நமக்கு சொன்னாரே, அவர் சொல்லுகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அவரை நம்பி அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வந்த நாம், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிதியோனை கர்த்தர் நடத்துகிறதை பார்க்கிறோம். 6வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 25-26 வசனங்களிலே, அன்றைக்கு தான் கர்த்தர் தேவன் தான் அவனோடு பேசினார் என்று சொல்லி அவனுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தார். அவன் பலியிடும்படிக்காக பலியை கொண்டு வந்து கற்பாறையின் மேல் வைத்த பொழுது அங்கே அந்த கர்த்தருடைய தூதனானவர் அந்த பாறையிலிருந்து தீ அக்கினி புறப்பட்டு வந்து அந்த பலியை எரிந்து போகும்படிக்கு செய்தார். அந்த அப்படி செய்த பொழுது அவர் திரும்பி பார்த்த பொழுது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் மறைந்து போய்விட்டார். ஹல்லேலூயா. அதை பார்த்தவுடன், அந்த அடையாளத்தை பார்த்தவுடன் அவன் இது நிச்சயமாய் கர்த்தர் தான் என்று சொல்லி நிச்சயப்படுத்தி கொண்டான். அப்படி நிச்சயப்படுத்தின அன்று ராத்திரியிலே, அங்கே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2வது காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு
அந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இரண்டாம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய் என்றார். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் முதலாவது நம்முடைய வீட்டை சுத்தப்படுத்தும்படிக்கு சொல்கிறார். நம்முடைய வீட்டுக்குள்ளாக பாகாலின் விக்கிரகங்கள், பாகாலின் பலிபீடங்கள், அந்த அந்நிய தேவர்களுக்குரிய பலிபீடங்கள் முதலாவது நம்முடைய வீட்டில் இல்லாமல் இருக்கும்படிக்காக சுத்தப்படுத்தும்படிக்கு சொல்கிறார். ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நீ விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிற உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உன்னுடைய இனத்தையும் அவர்கள் எல்லாரையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு போ என்று சொல்லி சொன்னார். அதே போல கிதியோனுக்கு சொல்கிறார், அவன் இருக்கிற இடம் கர்த்தர் கொடுத்த இடம், ஆனால் அந்த இடத்திலே ஒரு விக்கிரகம் இருக்கிறது, விக்கிரக தோப்பு இருக்கிறது. பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அந்த தோப்பை, விக்கிரக தோப்பை அங்கே வெட்டி போடு. அங்கே மலை உச்சியிலே, அங்கு இருந்த ஒரு மலை உச்சியிலே அங்கே விக்கிரக தோப்பு வைத்திருந்தார்கள், அதை வெட்டி போடு. ஹல்லேலூயா என்று சொல்லி சொன்னதை கர்த்தர் சொன்னபடியே செய்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். நாம் இப்படி பரிசுத்தாவியினால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்தாவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோமானால் அவர் இன்றைக்கு வழி நடத்துகிற வழிமுறையிலே நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் கூட அந்த பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிற காரியத்தை இன்னும் கூட நாம் கொஞ்சம் கவனித்து பார்ப்போமானால், அப்படி அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்ட கொஞ்ச நாட்களுக்குள்ளாக மீண்டுமாய் மீதியானியர் அங்கே ஏகமாய் கூடி எல்லாரும் வந்து விட்டார்கள். அங்கே 6 அதிகாரத்தில் 33, 34, 35 வசனங்களிலே வாசிக்கிறோம். அங்கே அவர்கள் கூடி லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் அங்கே வந்து அங்கே இருக்கிற எல்லா விளைச்சலையும் அறுத்து கொண்டு போகலாம் என்று சொல்லி வந்து விட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். 34 வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அருமையான பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது போல நாம் நடப்போமானால், அவர் சொன்னபடி நாம் செய்வோமானால், அந்த பிசாசினுடைய வல்லமைகள் நம்முடைய குடும்பத்தை நாசமாக்கும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கையின் நன்மைகளை நாசமாக்கும்படிக்கு வருகிற அந்த பிசாசினுடைய வல்லமைகளை மேற்கொள்ளும்படிக்காக பரிசுத்த ஆவியினால் இன்றைக்கு நிரம்பி நிற்கிறான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறான். ஹல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதினான். அந்த ஊர்க்காரங்கெல்லாம் வந்தாங்க. அவங்க ஊர்க்காரங்க வந்தவங்கள பக்கத்து இட ஊரில் எல்லாம் போய், ஐயோ மிதியானியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து விட்டார்கள். 30,000 மேலான மக்கள் வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்ட பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பாதை என்னவென்றால், எப்பா இந்த 32,000 பேர்லாம் வச்சிருக்கக்கூடாது. அவங்கள யாரெல்லாம் பயமாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் போக சொல்லிடு. அப்படின்னா அவங்க நிறைய பேர் போயிட்டாங்க, மீதி 10,000 பேர் தான் இருந்தாங்க. ஓ, இந்த 10,000 பேர்லாம் நிறையா இருக்கிறாங்க, நீ இவங்களெல்லாரையும் தண்ணீரை குடிக்கும்படிக்கு சொல் என்று சொல்லி அவள் ஆற்றின் கரையிலே போய் தண்ணீர் ஆற்றிலே மொண்டு தண்ணி குடிக்கும்படிக்கு சொன்னார். அவள் தண்ணி குடிக்கிற முறையிலிருந்து ஒரு 100 பேரை மாத்திரம் பிரித்தெடுத்தார்கள். ஹல்லேலூயா. மொத்த 100 பேர் மாத்திரம் அவர் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 100 மாத்திரம். அருமையான பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பெரிய பட்டாளத்தோடலாம் யுத்தத்துக்கு போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தான் அவன் மேல் இறங்கினார். அவன் கூப்பிட பொழுது அநேகர் வந்து விட்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் வச்சுக்கிட்டு போகாத, 100 வச்சுக்கிட்டு தான் யுத்தத்துக்கு போகணும். லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க யுத்தத்துக்கு, இங்கே 100 வச்சுக்கிட்டு தான் போகணும். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வீட்டிலையும் அதே போல நம்முடைய வீட்டில் இருக்கிற பிசாசனுடைய வல்லமைகளை மேற்கொள்வதற்கு,
நம்முடைய பிசாஸ் வீட்டில் பிசாசுடைய வல்லமைகளை மேற்கொள்வதற்கு அருமையான பிள்ளைகளே, நீங்கள் ஓ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து எனக்கு உதவி செய்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி நினைத்து ஏமாந்து போய்விட வேண்டாம். ஹல்லேலூயா. நினைத்து ஏமாந்து போய்விட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறது போல நாம் ஒரு சிறு கூட்டமாய், ஒரு ஜெபிக்கிற கூட்டமாய், ஹல்லேலூயா, தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாய் நாம் இருக்கிற ஒரு சின்ன கூட்டமாய் நாம் இருப்போமானால் நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய இனத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வரவில்லை. ஹல்லேலூயா. தேவன் நடத்தினது போல தனியாக புறப்பட்டு வந்தான். இங்கே கிதியோன் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், ஓ இவங்க இத்தனை பேர் இருக்கக்கூடாது, இத்தனை பேர் இருக்கக்கூடாது. பைத்தியக்கார மாதிரி இல்லையா? லட்சக்கணக்கான மக்களை 32,000 பேரை வச்சுக்கிட்டு கூட ஜெயிக்க முடியாதே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், 100 பேரை வச்சுக்கிட்டு போ. ஹல்லேலூயா. 100 பேரை வச்சுக்கிட்டு போ. அதையும் அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அப்படியே ஏற்றுக்கொண்டான். அருமையான பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டும். நாம் மற்றவர்களை போல யுத்தம் செய்கிறவர்கள் அல்ல, மற்றவர்களை போல போராடுகிறவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறது போலவே நாம் யுத்தம் செய்ய வேண்டும். பிசாசினுடைய வல்லமைகளை ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்துகிறது போல முதலாவது விக்கிரக வல்லமைகள், தேவனுக்கு அருவறுப்பாக இருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்க வேண்டும். அவர் சொல்லுகிற அந்த சிறிய ஜபம் பண்ணுகிற நமக்கு என்று சொல்லி ஜபம் பண்ணுகிற அந்த குழுவோடு மாத்திரம், அந்த சிறிய கூட்டத்தோடு மாத்திரம், ஹல்லேலூயா, நாம் யுத்தத்திலே போய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் அல்ல, சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டி ஒன்னு இல்லாட்டி இன்னொன்று பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற காரியம் அல்ல. ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஜெயம் வராது. அருமையான பிள்ளைகளே, நான் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்னது ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற வழி அல்ல. அந்த ஜெபம் பண்ணுகிற தேவன் தெரிந்து கொண்ட ஒரு சிறு கூட்ட மக்கள், அவர்களே பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர்களால் மாத்திரம்தான் முடியும். நீங்கள் 32,000 பேரை கொண்டு வந்தாலும் பிசாசினுடைய லட்சக்கணக்கான கூட்டத்தை நம்மால் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. அங்கே 1 யோவான் 3:3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற போல பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவர் சுத்தமில்லவரா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு அந்த தேவன் தெரிந்து கொண்டு அந்த சின்ன 100 பேர் குழுவோடு கூட, அது மட்டும் போதும். மற்றவங்கெல்லாம் இடத்த காலி பண்ணுங்க. ஹல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிதியோன் அவர்களை அனுப்பி வைத்து விட்டான். இப்பொழுது 100 பேரோடு மாத்திரம் அவன் போகிறதை பார்க்கிறோம். இப்படி போனாலும் கூட தேவன் அழைத்தார், தேவன் நடத்தினார், பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கியது. இது எல்லாம் இருந்தாலும் கூட இன்னும் விசுவாசம் பலன் இல்லை. விசுவாசத்தில் பலன் இல்லை. நமக்குள்ளாக அநேக நேரங்களில் அவிசுவாசம். எப்படி ஜெயிக்க முடியும்? லட்சக்கணக்கான மக்கள், அவங்களை எப்படி ஜெயிக்க முடியும்? 10 லட்சம் மக்களை நான் 32,000 பேரை வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? ஹல்லேலூயா. தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லை, அவிசுவாசம் வருது. ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டிலையும் அதே போல தானே. நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு நான் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார்ல, ஜெயிக்கலாம் என்று சொல்லி போனால் நமக்குள்ளே சந்தேகம் வந்துடுதே, இதை எப்படி ஜெயிக்க முடியும்? ஐயோ இவ்வளவு பேர் இருக்காங்க, ஐயோ அவங்க பேசுகிற வார்த்தைகளெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. ஹல்லேலூயா. எப்படி ஜெயிக்க முடியும் இதை? அருமையான பிள்ளைகளே, அந்த அவிசுவாசத்தை நீக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே அந்த அவிசுவாசம் நீக்கப்பட வேண்டும். நம்மால முடியாட்டியும் கூட ஆண்டவரிடத்துல ஜபம் பண்ணி அந்த அவிசுவாசம் நீங்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு பலன் தர வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:36, 37, 38 வசனங்களிலே வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6:36, 37, 38 கிதியோனுக்கு அங்கே பயங்கர சந்தேகம். அவன் அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால்
இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். இப்பொழுது இன்னொரு அடையாளம், ஏற்கனவே ஒரு அடையாளம் கேட்டாச்சு, அந்த அடையாளத்தை தேவர் அன்னைக்கு கொடுத்தாரு. அவன் அதனால தேவர் தான் அதை சொன்னாருன்னு சொல்லி அவன் நம்பிக்கிட்டான். தேவனுடைய வார்த்தை, என்னுடைய கையினால மீதியானரை ஜெயிப்பேன் என்று சொல்லி அவன் அதை ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள்லாம் வந்துட்டாங்க, மீதியானியர்லாம் வந்துட்டாங்க. அவங்க சைஸை பார்த்துட்டு இன்றைக்கு தைரியம் இல்லை. உண்மையிலேயே ஆண்டவர் என் கையினால தான் ரட்சிப்பாரா? உண்மையிலேயே சாத்தான் எங்கள் வீட்டில் என்னால் ஓடி போவானா என்று சொல்லி அவனுக்குள்ளாக சந்தேகம் வந்து விட்டது. அவன் இன்றைக்கு ஒரு இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். அவன் தேவனிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே, நான் இன்றைக்கு மயிருள்ள ஒரு தோல், அந்த ஆட்டுத்தோலோ மாட்டுத்தோலோ ஏதோ ஒரு தோல், மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அதுபோல ராத்திரி அவன் அந்த தோலை வெளியே போட்டு வச்சுட்டு காலையில் வந்து பார்த்தா அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலே பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அது அவ்வளவு தண்ணி, வெளியெல்லாம் ஒரு இடத்துலையும் பனி இல்லை, அந்த தோலில் மட்டும் பனி. அவன் அதை பிழிஞ்சு எடுத்தா ஒரு கிண்ணம் நிறையா இருக்குது. ஹல்லேலூயா. அவ்வளவு பனி பெஞ்சிருக்கு அந்த இடத்துல, ஆனால் சுற்றியும் பனி இல்லை. ஓ, இன்னும் அவனுக்கு தைரியம் இல்லை. அதை நம்பியும் இதை ஒன்றை பார்த்தாலும் தைரியம் இல்லை. அவன் வந்து தொடர்ந்து பார்க்குறான், ஆண்டவரே ஆண்டவரே, இந்த என் மேலே கோவப்படாதீங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்துக்கு ஒரு அடையாளம், நான் இன்னைக்கு அதே தோலை நான் திரும்ப ராத்திரி போடுவேன், அந்த தோலில் பனி பெய்யக்கூடாது, மற்ற எல்லா இடத்துலையும் பனி பெய்யணும். ஆண்டவர் அதே போல் அடுத்த நாள் ராத்திரியும் செய்தார். இப்பொழுது அவனுக்கு தைரியம் வேற என்ன சொல்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் அடையாளமும் காமிச்சிட்டாரு, அதனால நான் அவரை நம்புகிறேன். ஆனாலும் ஒரு அவிசுவாசம் இன்னும் இருக்குது. ஹல்லேலூயா. நிச்சயமா பிசாசு ஓடுமா? அந்த மீதியான ஜெயிக்க முடியுமா? பனி பனி பெஞ்சுது, கரெக்டாக பெஞ்சுது, சொன்ன அடையாளம் படியே பெஞ்சுது, அது எல்லாம் கரெக்டு தான். ஆனாலும் ஆண்டவர் சொன்ன அந்த முதல் நம்பிக்கைக்குரிய வார்த்தையை இன்றைக்கு என்னால் நம்ப முடியவில்லை. ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவர் என்னுடைய கையினாலே நீர் இஸ்ரவேலை ரட்சிப்பீரோ, எங்கள் வீட்டை என்னுடைய கையினாலே நீர் பிசாசுடைய வல்லமைகள், எங்கள் வீட்டுக்குள்ளாக போராடி கொண்டிருக்கிற வல்லமைகளிலிருந்து எங்கள் வீட்டை நீர் பாதுகாப்பீரோ என்று சொல்லி அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதை பார்க்கிறோம். நமக்கும் இதே போல சந்தேகம் இருக்கலாம். நாம் அவிசுவாசத்தை நீங்கும்படிக்கு கர்த்தர் அவன் 100 பேராக, அவனுடைய பட்டாளத்தை 100 பேராக குறைத்த பின்பாக கர்த்தர் இன்னும் அவனுக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம். அவிசுவாசத்தை விட்டு வெளியே வரும்படிக்கு தேவனே உதவி செய்கிறார், தேவனே உதவி செய்கிறதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 7:9, 10, 11, 12 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், அன்று ராத்திரி அவர் 100 பேராக மாற்றியிருந்த, 100 பேராக பட்டாளம் குறைக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து சேனையின் இடத்திற்கு போ, அங்கே மீதியானியருடைய சேனை இருக்கிற இடத்துக்கு பக்கத்துக்கு போ. அப்பா, எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஐயோ, அவங்க 1,000,000 பேர் இருக்காங்க. அங்கே ராத்திரி காவல்காரர்கள் சுற்றி சுற்றி வருவாங்க. இன்றைக்கு ராத்திரியா, அவங்க அது பக்கத்து வரைக்கும் போக பயப்பட்டா, நீ சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் நீ உனக்கு போகிறதுக்கு இன்னும் பயமாக இருந்துச்சுன்னா, முதல்ல நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். ஆண்டவர் வந்து எவ்வளவு கிருபை பாராட்டுறாரு பாருங்க. நம்மகிட்ட இருக்கிற அவிசுவாசம் எல்லாம் நீங்கிறதுக்கு, நம்முடைய அவிசுவாசம் நீங்குவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடி நடப்பதற்கு ஒப்புக் கொடுப்போமானால்,
நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படிக்கு ஆண்டவரே உதவி செய்கிறார், தேவனே உதவி செய்கிறார். அங்கே பார்க்கிறோம், அங்கே தேவன் சொல்லியா, நீ போய் சேனை இடத்துல போ, நீயும் வேலைக்காரன் மட்டும் தனியா போங்க, போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி. அதே போல அவனும் அவனுடைய வேலைக்காரனும் அந்த சேனைகள் இருக்கிற ஜாமக்காரர்கள், அதாவது ராத்திரி காவல்காரர்கள் இருக்கிற இடம் மட்டும் அவர்கள் வந்தார்கள், அவர்கள் போனார்கள். அங்கே அங்கே கடற்கரை மணலை போல, வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் அந்த மக்கள் அங்கே இருக்கிறதை பார்த்தார்கள். அப்படி அவர்கள் இருக்கிற இடத்திலே அவர்கள் அந்த இருட்டுக்குள்ளாக ஒரு ஓரத்தில் நின்றுக்கிட்டு அந்த காவல்காரர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கவனமாக கேட்டால், அங்கே ஒரு பெரிய ஒரு தைரியம் உண்டாகும்படிக்கு, ஒரு பெரிய தைரியம் உண்டாகும்படிக்கு அங்கே ஒரு பேச்சு நடக்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஒருவன், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், மலையிலிருந்து ஒரு ரொட்டி துண்டு உருண்டு வந்துச்சு, அது நம்முடைய நாம் தங்கியிருக்கிற இந்த பட்டாளத்து பக்கத்தில் உருண்டு வந்த அந்த ரொட்டி துண்டு இந்த பட்டாளத்தை எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ பக்கத்தில் கேட்டுட்டு இருந்த இன்னொரு காவல்காரன் சொல்கிறான், ஓ அப்படியா, அப்போனா அந்த ரொட்டி துண்டு வேற யாரும் இல்லை, அது அங்கே கிதியோன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே இவன் அவிசுவாசமெல்லாம் நீங்கி போயிடுச்சு. அருமையான பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்ப்பீங்கன்னா, நம்ம அவிசுவாசம் நீங்கிறது கூட பிசாசு பேசுகிற சத்தம், நம்முடைய எதிராளி பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய அவிசுவாசத்தை நீங்கும்படி செய்கிறது. தேவன் எத்தனையோ தடவை அடையாளம் காமிச்சார், அப்போல்லாம் அந்த அவிசுவாசம் நீங்க மாட்டேங்குது, அப்போல்லாம் அவிசுவாசம் நீங்க மாட்டேங்குது. இதே இது எதிராளி பேசுகிற அவன் பயந்து பேசினானா உடனே நமக்கு தைரியம் வந்துடுது. காலல் யார்மையான பிள்ளைகளே, நம்ம இவ்வளவு தூரம் இப்படிலாம் இருக்க வேண்டாம், ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நாம் விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. கிதியோனுக்கு தேவன் உதவி செய்த அவிசுவாசத்திலிருந்து அவன் வெளியே வரும்படிக்கு தேவன் உதவி செய்த உதவிகள் அதிகம். நமக்கும் ஆண்டவர் இதே போல உதவி செய்வார், அவிசுவாசத்தை விட்டு வெளியே வரும்படிக்கு. ஆனால் ஒரு காரியம், ஹல்லேலூயா, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படிக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் நம்முடைய அவிசுவாசமும் நீங்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அவிசுவாசம் நீங்கும்படிக்கு செய்வார். ஆதியாகமம் 15:1-3 வரைக்கும் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமும் அதே போல அவனுக்குள்ளாகவும் ஒரு அவிசுவாசம் இருந்தது, அநேக வருடங்கள் போய்விட்டது. தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் சொல்லி, வாக்குத்தத்தம் சொன்ன வாக்குத்தத்திற்கு பின்பாக ஓ கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது, 10 வருடங்களாகிவிட்டது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஆதியாகமம் 15:1-2 வாசிக்கிறோம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பயப்படாதப்பா, நான் உனக்கு தைரியமா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய கேடகம், உனக்கு கேடகம் மகா பெரிய பலன், நான் தான் உனக்கு பலன், நீ கேட்குற எல்லா பலனும் நான் தான். ஹல்லேலூயா. எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று சொல்லி சொல்லிட்டு இருக்காத, நான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறேன்ல, நான் தான் உனக்கு பலன். ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் நான் தான், நான் தான் மகா பெரிய பலன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர், பாருங்களேன் நான் உங்களை நம்பி வந்த ஆண்டவரே இதுவரைக்கும் நீ ஒன்றும் தரல, எல்லாம் கொடுத்தாரு, ஆனால் அவனுக்கு ஒரு குழந்தை மட்டும் கொடுக்கல, இவர் வந்து எனக்கு என்ன தருவீர்னு கேட்குறான். பாருங்களேன், நாம் இன்றைக்கி அநேக நேரங்களில் ஒரே ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிற குறை, அந்த ஒரு காரியம் மட்டும் ஆண்டவர் தரல அப்படிங்கிறதுனால நம்ம ஆண்டவர் ஒன்றும் தரமாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர் ஒன்று தான் தரல, மற்ற எல்லாம் கொடுத்தாரு, அந்த ஒன்று மட்டும் தான் இன்னும் தரல. ஆனால் நம்ம சொல்கிறது ஆண்டவர் ஒன்றும் தரமாட்டேங்கிறார். ஹல்லேலூயா. இவனும் அப்படி தான் சொன்னது போல இருக்குது.
அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்றார். அவன் வந்து எனக்கு பிள்ளை இல்லை, அதனால் என் வீட்டில் பிறந்து வளர்ந்த இந்த எலியேசரை நான் பிள்ளை மாதிரி வச்சுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றார். இப்படி அவிசுவாசமாக இருக்கிற நாளிலே அன்றைக்கு தேவன் அவனை கூப்பிட்டு வானத்தை நோக்கிப்பார், அங்கே இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் உன்னுடைய சந்ததியை எண்ணக்கூடும், சாராளிடத்தில் உனக்கு சந்ததி விளங்கும் என்று சொல்லி அவர் சொல்லி இப்படி சொன்னவுடன் அவன் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். ஹாலேலூயா. அவர் ஒரு அடையாளத்தை காமி வானத்தில் நட்சத்திரங்களை காண்பித்து அது போல இருக்கும் என்று சொல்லி சொன்னவுடன் அவன் அப்படியே ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஹாலேலூயா. நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்கிறதே நமக்குள்ள அவிசுவாசம் இருந்தாலும் கர்த்தர் நடத்துகிற பாதையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை சொல்லுகிற வழியிலே மாத்திரம் நடக்கிறவர்களாக இருப்போமானால் தேவன் நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார், நம்மோடு கூட பேசுவார். நாம் பயப்படுகிற நேரத்திலே அவர் நம்மை பேசி நம்மை திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்படியாய் நாம் திடனடையும் பொழுது நம்முடைய வாக்கு தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். அதை விசுவாசிப்போமாக. வாக்கு தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 19:20-21 வசனத்தில் நாம் அங்கே வாசிக்கிறோம். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு, நடு ஜாமம் நடு ராத்திரியில் அவங்க காவல்காரர்களை ஒரு கூட்ட மக்களை மாற்றிட்டு இன்னொரு கூட்டத்தை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையிலிருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். அருமையான பிள்ளைகளே, பிசாசை துரத்துறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையை எதிர்த்து நிற்கிற பிசாசை துரத்துவதற்கு பெரிய வேலைகள் எதுவும் இல்லை, வாயின் வார்த்தையில் இருக்குது. ஹல்லேலூயா. அவங்க சும்மா தான் நின்னாங்க, அவங்க பேசுனாங்க. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். ஹல்லேலூயா. எனக்கு பட்டயம் கர்த்தர். கிதியோன் சண்டை போடுறதுக்கு என்ன பட்டயத்தை கொண்டு போக, அவங்ககிட்ட கையில் பட்டயமே இல்லை. அவங்க கையில் இருந்தது ஒரு எக்காலம், ஒரு பானை, அவர் தீவட்டி, ஒரு டார்ச் லைட்டு, ஒரு பானை, ஒரு எக்காலம். எக்காலம் என்பது ஒரு சாதாரண ஒரு ஆட்டினுடைய கொம்பு. ஆட்டினுடைய கொம்பில் ஒரு சைடில் இன்னொரு அந்த கூர்மையாக இருக்கிற பக்கத்தில் ஓட்டையை போட்டுட்டு ஊதுனா வர்ற சத்தம் தான் எக்கால சத்தம். அந்த இவ்வளவு தான் கையில் இருக்குது. ஆனால் அவர்கள் பேசினது வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு சொன்னார்கள். இந்த ஒரு வார்த்தையில் அங்கே பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் மீதியானியனுடைய பட்டாளம் எல்லாம் ஓடி போய்விட்டார். பிசாசு துரத்துறது எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸி. விசுவாசிக்கலாமா, விசுவாசிக்க முடியுமா? நிச்சயமா பிசாசு ஓடி போகும். நாம் செய்ய வேண்டியது பரிசுத்தாவியினால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, தொடர்ந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். பரிசுத்தாவியினால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்தாவியானவர் நமக்கு போதிக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து ஹல்லேலூயா நடக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கிற அருவறுப்புகள் ஹல்லேலூயா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நீக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக
அந்த பிசாசை எதிர்க்கத்தக்கதான ஒரு பலன் வரும்படிக்காக. ஹல்லேலூயா. அவிசுவாசம் இல்லாமல் நிச்சயமாய் நான் இன்றைக்கு சொல்லுவேன், பிசாசு ஓடும் என்று சொல்லி சொல்லுகிற அந்த உறுதி வரும்படிக்காக. ஹல்லேலூயா. அவிசுவாசம் நீங்க வேண்டும். ஹல்லேலூயா. அவிசுவாசம் நீங்க வேண்டும். நம் விசுவாசத்தோடு நாம் சொல்வோமானால் நிச்சயமாய் பிசாசு ஓடி போகும். இன்றைக்கு பிசாசு ஓடாமல் இருப்பதற்கு காரணம், ஹல்லேலூயா, நம்ம பிசாசை எதிர்க்கவே இல்லையே. பிசாசை வந்து வச்சிருக்கணும்ல வச்சிருக்கோம். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து பிசாசனுடைய விக்கிரக தோப்புகளை, அவனுடைய சாராம்சங்களை நம்முடைய வீட்டை விட்டு நீக்கலாமா? அவன் எனக்கு வேண்டான்னு சொல்லி சொல்லலாமா? ஏன்னா நம்ம பிசாசுக்குரியது என்கிட்ட இருக்கட்டும், இயேசு வேணா வேண்டான்னு சொல்லி சொல்லுகிறவர்களாய் இருக்கிறவர்களும் உண்டு அல்லவா? ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. நான் இயேசுவை நம்புகிற, அவர் நடத்துறது படி நான் நடப்பேன், எனக்கு இருக்கிற அவிசுவாசத்தை நீங்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதை நிறைவேறும்படிக்கு, நிறைவேறும் வரைக்கும் நாம் நம்புவோமாக. அன்றைக்கு கிதியோன் 300 பேரை வைத்து கொண்டு, ஹல்லேலூயா, அவன் எல்லாரையும் ஜெயித்தான், லட்சக்கணக்கான மக்களை ஜெயித்தான். 1 யோவான் 5:4 நாம் வாசிக்கிறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் இப்படி விசுவாசிப்போமானால் அப்படிப்பட்ட விசுவாசமே முழு நிச்சயமாய் நம்புகிற நம்பிக்கை. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, வார்த்தை பிசாசை முற்றிலுமாய் துரத்தி விட்டது. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய நாமத்தை எடுத்து பேசும்படிக்காக, நம்மிடத்தில் இருக்கிற அவிசுவாசம் எல்லாம் நீங்கும்படிக்கு நாம் இந்த காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். முதலாவதாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய அவிசுவாசம் நீக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவதாக அந்த தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படி வரைக்கும் நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்ததாமே, அப்படி விசுவாசிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முழு நிச்சயமாய் நம்பும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா உடைய பாதத்தில் வந்திருந்து உடைய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்தபடி நாள் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே ஆபிரகாமை போல வாக்குத்தத்தத்தை செய்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுபோல நாங்கள் விசுவாசத்திலே வல்லவனாகும்படிக்கு கிதியோனுக்கு நடந்த வாழ்க்கையில், கிதியோனுடைய வாழ்க்கையில் நடந்தது போல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேத வசனம் வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நடத்துகிற பாதையிலே, நீர் சொல்லுகிற பாதையிலே நாங்கள் நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும். ஆண்டவரே, எங்கள் அவிசுவாசம் எல்லாம் நீங்கும்படிக்கு செய்ய வேண்டுமே. எங்கெல்லாம் ஆண்டவரே எங்கள் வீட்டில் இருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளுடைய போராட்டங்களை பார்த்து இது எங்க நீங்கும், இதை எப்படி நம்மளால் துரத்தி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவிசுவாசமாக இருக்கிறேனே ஆண்டவரே, அந்த அவிசுவாசங்கள் எல்லாம் நீங்கும்படிக்கு செய்கப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அந்த ஆபிரகாம் ஆண்டவரே நீர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் ஆண்டவரே முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி சொன்னது போல நாங்களும் விசுவாசத்தில் வல்லவர்களாகி அந்த பிசாசின் வல்லமைகளை துரத்தும்படிக்கு, மிகவும் எளிதாய் துரத்தும்படிக்கு கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உடைய பட்டயத்தை சொல்லி ஜெயிக்கும்படிக்கு உதவி செய்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே முழு நிச்சயமாய் உடைய வாக்குத்தத்தை நம்பும்படிக்கு இந்த நாளில் உதவி செய்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும்.
துதி கனா மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோனி ஐக்கியமும் சமாதானமும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன். லீலுயா, லீலுயா, லீலுயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.